பழக்கிறது சம்மந்தம் இல்லாமல் இப்போ தெரியுது இந்த லைஃப்பில். நான் சொல்கிற அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது அந்த கனவுலகம், எத்தனையோ வாழ்க்கைகள் முற்பிறவியில் வாழ்ந்தவனுடைய சேர்க்கை. அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த மனிதரோடு நீங்கள் இருந்திருப்பீங்க, அந்த மனிதர் இப்போ வருவார். இப்போ இந்த லைஃப்பில் உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சராக தெரியும், உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒன்று கூட உங்கள்கிட்ட இல்லை, எல்லாமே உங்களுக்கு சம்மந்தப்பட்டது தான். இந்த லைஃப்பில் நமக்கு பரிச்சயம் இல்லாதனால இது என்னையா சம்மந்தம் இல்லாமல் எங்கேயோ ஒரு பங்களா வருது, அங்கே போய் நிற்கிறேன், இங்கே போய் நிற்கிறேன். இர்ரெலவெண்ட்டுங்கிறான். இது இர்ரெலவெண்ட் இல்லை, மோஸ்ட் ரிலவெண்ட்டு. இப்படி ஒரு சோகால்டு இர்ரெலவெண்ட் வந்துச்சேன்னு இறைவனுக்கு அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். சந்தோஷம்ப்பா, எனக்குள்ளே இவ்வளோ இருந்திருக்குதே, இன்னும் எவ்வளோ இருக்குமோ. அப்போ அதை பிடிச்சிட்டு நம்ம அடுத்தது லைனுக்கு போகணும். சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் வெரி வைடர், வெரி டீப்பர், கலெக்டிவ். அதில் அவ்வளோ தங்கியிருக்கு, அதெல்லாம் வெளிப்படும். அந்த வெளிப்படக்கூடிய நிலையை தான் ஏழு வகையான கனவு முறைகள் நம்ம சொல்கிறோம். அந்த 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 ஹையர் ரேஞ்ச் ஆஃப் கனவு வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ப்ரமோஷன் போல், கனவுலேயே ப்ரமோஷன், சேர்ந்த இடத்துலையே சேர்ந்து இருக்கிறதில்ல, கடைசி வரைக்கும் ப்ரமோட் ஆகிட்டே இருக்கு. அந்த ப்ரமோஷன் மனிதனுக்கு வரணும், அதுக்கு மனிதனுடைய முயற்சி தேவை. அது தானாக நடந்துக்காது, நம்முடைய முயற்சி வேணும். அது என்ன முயற்சி? மறுபடியும் சாதனை தான், மறுபடியும் தியானந்தான், மறுபடியும் பக்தி தான். அங்கே தான் வந்தாகணும், ஆன்மீகத்துக்கு தான் வரணும். ஆன்மீகத்துக்கு வந்தால் தான் இந்த சொல்லக்கூடிய லக்ஸுரிய ட்ரீமெல்லாம் காண முடியும், அதெல்லாம் லக்ஸுரி. அதுக்கப்புறம் இந்த சாதாரண நடக்கிற கனவுகளெல்லாம் ஒரு சீப்பான ட்ரீம்ஸ் தான், அதெல்லாம் சீப். அதுக்கு மேல்நிலைப்பட்ட கனவுகள்லாம் லக்ஸுரியஸ் ட்ரீம்னு சொல்லுவோம், லக்ஸுரிய. ஏன்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் நீங்கள் ரீச் ஆகும்போது உங்களுடைய ஏஞ்சல், இப்போ சொன்ன இல்லையா கார்டியன் ஏஞ்சல்லாம் சொல்கிறேன் இல்லையா, அவர்களே உங்கள் கண் முன்னாடி நிற்பாங்க. தேவதை உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். தேவதைன்னா யார்? நம்ம கூட வச்சுருக்கோம் கிராம தேவதைன்னே வச்சுருக்கோமா இல்லையா. தேவதை அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய கையாட்கள்னு அர்த்தம், கடவுளுடைய வேலையாட்கள். இப்போ நம்ம எப்படி நம்ம வேலையாள் அம்மா இப்போ வந்தாங்க இல்லையா ஹவுஸை மெயின்டெனன்ஸுக்கு, அந்த மாதிரி நமக்கே இவ்வளோ பேர் மெயின்டெனன்ஸுக்கு இருந்தால் கடவுளுக்கு எவ்வளோ பேர் மெயின்டெனன்ஸ் இருப்பாங்க? ஆனால் அவர் தானே பாஸுக்கெல்லாம் பாஸு. இப்போ பாஸுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க? அப்படி யாரோ அவங்கள தான் நம்ம என்ன செய்கிறோம், கார்டியன் ஏஞ்சல் நம்ம சொல்கிறோம், தேவதைகள் அப்படின்னு சொல்கிறோம். அதுலேருந்து வந்த வார்த்தை தான் தெய்வம். அவங்களாம் ஏஞ்சல்ஸு. அது சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அதுதான் கடவுள்னு நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் கடவுள் கிடையாது. கடவுள் பரிசுத்தமானவர், அப்பொழுக்கு இல்லாதவர், குற்றம் இல்லாதவர், எங்கும் நீக்கவர, நிறைந்திருப்பவர். இதெல்லாம் தான் கடவுள். இதெல்லாம் தேவதை, கடவுளுடைய சர்வண்ட்டு. அப்போ கடவுளை நோக்கி நம்ம தியானத்துலேயோ அந்த ஆன்மீக பாதையிலே போக போக அந்த சர்வண்ட்டை நமக்கு அனுப்பி வைப்பேன். சரி தானே? இப்போ உங்களுக்கு வேண்டியதை கேட்டுக்கலாம், ஏதோ வேணும்னு வச்சுக்கோங்க. இதை மன வீடு, பிளாட்டு, காரு, கல்யாணம் நடக்கணும், ப்ரொமோஷன் ஆகணும், கடவுளை போய் தொந்தரவு பண்ண வேண்டாம். ஏஞ்சலே பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் தான் சார் பல்வேறு விதமான வழிபாடுகள்லாம் மக்கள் நடத்துகிறாங்கன்னா அதில் அர்த்தம் இல்லாமல் இல்லை, அர்த்தம் இருக்குது. தெய்வ வழிபாடு, தெய்வீக தேவதை வழிபாடு, இதெல்லாம் ஏஞ்சலிஸ்டிக் வர்ஷிப்பிங் நடத்திக்கிறது கடவுளுடைய ஏவாட்கள். அந்த கனவை நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ண தேவதைகளை அழைக்கக்கூடிய சக்திலாம் கிடைக்கும். தேவதை வந்து நிற்பாங்க நமக்கு முன்னால், கனவுலே கூட வருவாங்க. கனவு தான் நனவு போல் மாறிடும் சொல்லியிருக்கேன்ல, விஷன் சொல்கிறேன். ட்ரீம் ட்ரீமாக இருக்குது, ட்ரீம் வில் பிகம் விஷன். அப்போ அந்த தூங்கும் பொழுது அந்த தேவதைகள்
காட்சி வரும். அப்போ நீங்கள் அந்த தேவதையில் கூட பேசலாம், உங்களுக்கு இருக்கிற குறைகளை சொல்லிவிடலாம். சொல்லிவிட்டு நீங்கள் காலையில் எதுவும் தெரியாத மாதிரி எழுந்திரிச்சிக்கலாம். உங்கள் வேலை முடிஞ்சது சொல்லிட்டீங்கள, அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா தேவதைகள்லாம் அவங்களுக்கு சில பவர்ஸ் இருக்குது. இந்த பூமியில் இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தோன்னா இந்த பாய்க்கு ஒரு சக்தி இருக்குது, இந்த மலர்களுக்கு ஒரு சக்தி இருக்குது, ஒரு டஸ்ட்டு கிடக்க போகிறேங்க அதுக்கு ஒரு சக்தி இருக்குது, எல்லாத்துக்கும் சக்தி இருக்குது. அது அது ஒரு டிகிரியில் இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் இருக்கும்பொழுது தேவதைக்கும் இருக்குன்னு தானே, அவங்களுக்கு இன்னும் ஹையர் பவர் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அவங்க ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு காட், கடவுளுடைய சர்வன்ஸுங்கும் போது கடவுளுக்கு பவர் கொடுத்துருப்பார் இல்லையா. இது இதெல்லாம் உனக்கு பவர் கொடுக்குறேன், இதை நீ போய் செய்யலாம், என் மக்களுக்கு செய், என் பக்தர்கள் கஷ்டப்படுறாங்க போய் செஞ்சுட்டு வா அப்படின்னு ஏவி விட்டுருவாங்க பூதகணங்கள். அப்போ இதை நம்ம எப்படி அதை போய் நம்ம பயன்படுத்திக்கிறது இதெல்லாம் பார்த்தால், லைஃப்பில் நமக்கு தேவைகள் அதிகம் இருக்குது, ஆனால் அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுன்னு மட்டும் தெரிய மாட்டேங்குது. நம்ம உழைப்பை போடுறோம், அது ஒரு வகை தான், உழைக்கணும், அறிவு வேணும், டேலண்ட் வேணும், இதெல்லாம் வச்சு அடைஞ்சிட முடியல. சில நேரம் தேவதைகளுடைய ஹெல்ப்பும் தேவைப்படுது. அப்போ தேவதைகள் நமக்கு வந்து சர்வீஸ் பண்ண தொடங்கிட்டாங்கன்னா நம்முடைய பாரம் குறையுது, நினச்சது ஈஸியாக நடந்துக்குது. ஏன் ஈஸியாக நடக்கணும்? அந்த வேலை ஈஸியாக நடந்துட்டு நீங்கள் கடவுள் தேடுற வேலையில் இருக்கலாம் பாருங்கள். நம்ம வந்த வேலை தானே, வந்த வேலையை விட்டு பந்த காலை பிடிச்சிக்காதுன்னு சொல்லுவான். அதுக்கு அர்த்தம் இதுதான், நம்ம வந்த வேலை கடவுள் தேடுறதுக்கு தான் நம்ம வந்தோம் பூமியிலேயே. மனித உடம்பு கொடுத்தது அதுக்கு தான். அதுக்கு நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் இடையில் இடையூறு வருது. என்ன இடையூறுனு, நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம், இல்லற நடத்துகிறோம், இந்த உலகத்தில் நடமாடணும், பல்வேறு தேவைகள்லாம் வந்துடுது. அதுதான் நடந்துகிட்ருக்கு, அதுதான் நடந்துகிட்ருக்கு. வந்த வேலையை தவிர எல்லாம் நடந்துகிட்ருக்கு. நான் உங்களை பற்றி கேள்விப்படும்போது கேள்விப்படுற விஷயம் என்னென்னா, அவர் எப்போதும் தியானத்தில் இருப்பார்னு உங்களை பற்றி நான் கேள்விப்படுறேன். நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வந்த வேலை தான், இதெல்லாம் தேவதை பண்ணுற வேலை. நம்ம என்னத்துக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணோம்? தேவதைகிட்ட சொல்லிவிட்டு அது போய் பார்க்குது. நம்ம உழைப்பு கொஞ்சம் இருக்குது, செய்ய போகிறோம், டேலண்ட்ஸ் இருக்குது, அறிவு இருக்குது, அதெல்லாம் மிக்ஸ் ஆகும்போது நமக்கு வேண்டியதெல்லாம் தாராளமாக நடக்கும். அதில் போய் டயத்தையும் எனர்ஜியும் ஏன் வேஸ்ட் பண்ணுவோன்னே? நம்ம வந்த வேலை இறைவனை தேடுறது தானே, இறைவனை கண்டுக்கிறது தானே, இறைவனோடு இறைவனாக கலந்துருக்கிறது தானே, அதானே அந்த அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் ஹியூமன் பீங். அதுக்கு இந்த கனவு எப்படி உதவுங்கிறத இன்றைக்கி கொஞ்சம் கோடிட்டு பேசுகிறோம். நீங்கள் கனவுன்னு ஆரம்பித்ததுனால இவ்வளவு ரகசியம். போன சத்சங்கத்துலேயும் நம்ம பார்த்தோம்ல, மனிதருக்குள்ள எண்ணிலடங்காத ரகசியம் இருக்குது, எண்ணிலடங்காத ட்ரெஷர்ஸ், பொக்கிஷம். ஒவ்வொரு மனிதனும் ஒரு பொக்கிஷம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பொக்கிஷம் இருக்குது உள்ள, கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது அந்த பொக்கிஷம். இப்போ நான் சொல்லிட்டுருக்கிற விஷயம் கண்ணுக்கு தெரியுதா? நமக்கு வந்து தேவதையை வரவழைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்கிறத சொன்னால் கூட நம்ப முடியாமல் இருக்குது. அந்த பொக்கிஷமும் நமக்குள்ளே தான் இருக்குது, அந்த கெப்பாசிட்டி. அதை நம்ம தான் டேலண்ட்டை பயன்படுத்தி போகணும். அதில் ஒரு பகுதி தான் இந்த கனவுங்கிற ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட விஷயம். அதெல்லாம் நம்ம ஏதோ சம்மந்தப்படாத பேசலையே. கனவு ஒவ்வொரு மனிதனுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த கனவை எப்படி ரீஃபைன் பண்ணிக்கிறது, ஹையர் லெவல் ஆஃப் ட்ரீம்ஸுக்கு நம்ம எப்படி வளர்றது, அதில் என்ன பியூட்டின்னா, இந்த உடல் பார்த்திங்கன்னா பிறக்கும் போது சின்னதாக இத்தனை பெருசு தான் பிறக்குது இல்லையா, குழந்தைங்கிறோம். அப்புறம் ஏதோ நம்ம சாப்பிட்றோம், ஏதோ குடிக்கிறோம், சுவாசிக்கிறோம், அதனால் வந்து இயற்கை எண்ணெய் நம்மளை அந்த வளர்ச்சியை எடுத்துகிட்டு போயிடறான். இதில் ஒன்றும் நம்ம பெருசாக அழட்டிக்கலை. 10 வயசானால் அதுக்கான வளர்ச்சி, 30 வயசானால் அதுக்கான வளர்ச்சி, 50 வயசு, அது தானாக நடக்கிற விஷயம், பெரும்பாலும் தானாக நடக்குது. அதான் உடல் வளர்ச்சி. மன வளர்ச்சி நடக்குதான்னு பார்த்தா இல்லை. உதாரணமாக நிறைய இடங்களில் பாருங்கள், ஒரு 50 வயது மனிதராக இருப்பார்,
அது அவருடைய உடல் வயது. மன வயதை பார்த்தீங்கன்னா 10 கூட இருக்காது, 10 இயர் ஓல்டு மென்டல் மெச்சூரிட்டி. அது வேரி ஆகும். ஒரு 50 வயது உள்ள ஒரு 10 பேர் நிறுத்தினீங்கன்னா அந்த உடம்பு கிட்டத்தட்ட 50 வருஷ வளர்ச்சியை அது கண்டிருக்கும். அது பெருசாக மாற்றம் இருக்காது, முன்னப்பண்ண இருப்பாங்க, பட் அந்த வளர்ச்சி நடந்துடும். இந்த 50 வயது உள்ள 10 பேருக்கும் 50 வயதுக்கான மன வளர்ச்சி நடந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்களேன், நடந்திருக்காது. அந்த மன வளர்ச்சி வரும்போது திறங்கி போயிருக்கும் பெரும்பாலான மக்களுக்கு. ஏன்னா இந்த உடல் வளர்ச்சிக்கு தேவையானது ரொம்ப சிம்பிளான விஷயம், ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஒரு லஞ்சு, ஒரு டின்னரு, கொஞ்சம் வாட்ரு, கொஞ்சம் லிக்விடு, கொஞ்சம் ஆக்சிஜன், கொஞ்சம் ரெஸ்ட்டு, கொஞ்சம் எக்ஸசைஸ், ஒரு 10 விஷயம்தான் இதை.